கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஊழியத்தின் சார்பாக கிருபையும் சத்தியம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் ஜெப நிலைமையிலே நாம் காணப்படுவோமாக. கர்த்தாவே, நீர் என்னோடு பேசுமென்று நாம் ஜெப நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே அநேக மக்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக கர்த்தருடைய செய்தியை கொண்டு செல்கிறதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். பல இடங்களிலிருந்து, தூர இடங்களிலிருந்தெல்லாம் இதை பார்க்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குமென்றால் நீங்கள் திரையில் காணும் இந்த தொலைபேசிகளுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, வேறு எந்த சபைக்கும் போகாதவர்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய சபையிலே நீங்கள் வந்து கர்த்தரை எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கேட்க போகிற தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் பரிசுத்தம் இறக்கும் நிறந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை யார் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே எழுந்தருளுவீராக. ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தம் ஒவ்வொரு எல்லைகளிலும் தெளிக்கப்படுவதாக, தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் துணிக்கட்டும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆலோசனைகளை, வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. தேவனுடைய தூதர்கள் பணிவிடை செய்வார்களாக. வேண்டிய பாதுகாப்பு உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இப்பொழுதும் என்னோடு எங்களோடு பேசும். சகல அந்தகார வல்லமைகளை, தடைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி வெண்மேல ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளின் தேவ செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 16:12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இந்த வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், உங்களுக்கு வேறொருவனுடைய காரியத்தை உங்களிடத்தில் ஒப்புவித்திருக்கிற போது அந்த காரியங்களை நீங்கள் உண்மையாக செய்யாமல் இருக்கும்போது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? அப்படியானால் உண்மையாய் இருக்கும்போது தான் சொந்தமாக நாம் வைத்துக்கொள்வதற்கு யாரும் கொடுக்க முடியும். உண்மையாய் இருக்கிறவர்கள்தான் அநேகத்தின் மேலே அதிகாரிகளாகும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள்தான் பாத்திரவான்களாக காணப்படுகிறார்கள். பல நேரங்களில் எனக்கென்று ஒன்று இருந்தால் நலமாயிருக்கும், எனக்கென்று ஒன்றை யாராவது தந்தால் நலமாயிருக்கும், ஒரு வேலையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு பதவியையோ ஒரு வாகனத்தையோ ஏதோ ஒன்று யாராவது கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று எதிர்பார்க்கின்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. யாரும் எனக்கு தர வேண்டாம், நானே எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்வேன், எனக்கு ஒருத்தருடைய தயவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடும். அப்படி எல்லாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒருவர் ராஜாவாக இருந்தால் கூட அந்த ராஜா சாப்பிடுவதற்கு வயலில் விளையும் பலனைத்தான் ராஜா கூட சாப்பிட முடியும். பணம் இருக்கிறது என்பதற்காக பணத்தை வறுத்து சாப்பிட முடியாது. நகை இருக்கிறது என்பதற்காக அதை கடித்து கடித்து சாப்பிட முடியாது. யாரோ ஒருவருடைய உழைப்பு தேவைப்படுகிறது.
ஆகவே எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. சொந்தமாய் ஒன்றை பெறும் வரை யாரோ ஒருவருடையதைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், யாருமே எல்லா வசதிகளோடும் உலகத்தில் பிறந்து வந்துவிடவில்லை. பெரிய கம்பெனி நடத்துகிற பெரிய உரிமையாளரை கூட நீங்கள் விசாரித்து பாருங்கள், எல்லாரும் சொத்து சுதந்திரத்தோடு பிறந்து வந்துவிடவில்லை. ஏதோ ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறதற்காக யாரிடத்திலேயாவது போய் படித்திருப்பார்கள், யாருக்கு கீழேயாவது வேலை பார்த்திருப்பார்கள், ஏதோ ஒன்றை அவர்கள் உண்மையாக செய்ததினால் பல உயர்வுகளை பெற்றிருப்பார்கள். சொந்தமாய் ஒன்றை பெறும் வரை யாரையிடையாவது வைத்து பயன்படுத்துவது தான் நமக்கு உலகத்தில் வழக்கமாக இருக்கிறது. சொந்த ஊரில் எல்லா வசதிகளோடும் இருக்கிறவர்கள் வெளியூருக்கு போகும்போது அல்லது வேறு ஒரு இடத்திற்கு போகும்போது மற்றவர்களுடைய உதவியை நாடித்தான் நிற்க வேண்டியது இருக்கிறது. எல்லா நேரமும் தன்னுடைய காரியங்களையே செய்து இருந்து விடுவதில்லை. ஆக பிறர் நம்மிடத்தில் எதையாவது ஒன்றை கொடுத்திருக்கும் போது, உங்களிடத்தில் யாராவது ஒன்றை கொடுத்திருக்கும் பொழுது அல்லது பிறருடையதை ஒரு இரவலாக வாங்கும்போது அதில் உண்மையாக இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வேறவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுக்கிறவன் யார், கொடுப்பவன் யார்? பிறருடையது என்று சொல்லி வரும்போது பலருக்கு அது அவன் தானே, இது ஓசியாக வந்ததானே என்று சொல்லி அதை அற்பமாக எண்ணி அதை நினைத்து விடுகிறார்கள். தன்னுடையதாக இருந்தால் எப்படி அதை பயன்படுத்துவோம், தன்னுடையதாக இருந்தால் அதை எப்படி பொறுப்பாக அதை உபயோகப்படுத்துவோம், தன்னுடையதாக இருந்தால் அதை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருப்போம், அப்படி பிறருடையதையும் கூட அப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம். இது என்னுடையது இல்லை, இது அவன் தானே, அவனுக்கு இது மாதிரி நிறையா இருக்குது, போன அவன் வருத்தப்பட மாட்டான் என்று சொல்லி பிறருடையதை குறித்து அப்படி இருப்போமானால் தேவன் அதை பார்க்கிறார். ஒரு நாள் உங்களதை இதே போல் யாருக்கிறதால் கொடுக்கும்போது அதே போலவே அவர்களும் செய்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? வேறொருடையதை உபயோகப்படுத்தும் போது கூட அல்லது வேறொருடையதாக இருக்கும்போது கூட அதை தன்னுடையதை போல பாவிக்கும்போது தான் ஆண்டவர் அதை பார்க்கிறார், அதற்குரிய பலனை தருவார். பிறருடைய வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது அதை தன்னுடைய சொந்த வீடை போல அதை பராமரிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிறருடைய வாகனங்களை வாங்கி உபயோகப்படுத்தும் போது அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அதுக்குரிய செலவை ஏற்றுக்கொண்டு போனால் அந்த மனுஷனும் நாளைக்கு முகங்கணாமல் கொடுப்பான். சிலர் என்ன செய்வாங்கன்னா, பெட்ரோல் போட்டு அவங்க வாட்டில் சுற்றிட்டு கடைசியில் வெறும் டேங்கோட வண்டியை கொண்டாந்து விட்டு போவாங்க. அந்த வண்டி டேமேஜ் ஆகிறது வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்தால் எப்படி சொந்தமாக யாரும் கொடுக்கறதுக்கு மனசு வரும், வராது. ஆகவே தான் வேறொருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது தான் சொந்தமாக ஒன்றை கொடுக்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை மற்றவர்களிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நமக்கு கடவுள் தரணும் இல்லையா, அவர் பார்க்கிறார் இல்லையா? ஒரு வசனம் இப்படி இருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அற்பான் என்று இருக்கிறது. ஆகவே பிறருடையதை நாம் பயன்படுத்துகிற போது, பிறருடைய காரியத்திலே நாம் ஒரு பொறுப்பாக ஒப்பு கொடுக்கப்படும் போது அதில் உண்மையாக இருக்கும்படியான ஒரு நல்லதொரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களுடைய காரியத்திலே உண்மையாக இருக்கும்போது சொந்தமாக ஆண்டவர் தருவாராம். அது மாத்திரமல்ல, லூக்கா 16:10 வசனத்தில்
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிறருடையதில் உண்மையாக இருக்கிறது ஒன்று, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பது இன்னொரு காரியம். கொஞ்சம் தானே எனக்கு ரொம்ப வரட்டும், அதுக்கப்புறம் நான் நல்லா என் திறமையை காட்டுறேன், இது கொஞ்சம் தானே, இதை வச்சு என்ன செய்ய, இதில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு இதுதான் என்று விளையாட்டாக எடுத்து ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. கொஞ்சத்திலே நாம் எப்படி இருக்கிறோமோ அதிலே தான் நாம் அநேகத்திலும் இருப்போமா. கொஞ்ச பொறுப்பு, கொஞ்ச வருமானம், கொஞ்ச வேலை, சின்ன வேலைகள், சிறிய சிறிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். எடுத்த உடனே யாரையும் பெரிய பொறுப்பில் அமர வைத்து விட மாட்டார்கள். யாருமே பெரிய பொறுப்பில் எடுத்த உடனே வைத்து விட மாட்டார்கள். ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போனால் கூட முதல்ல வந்த உடனே ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கீழே தான் போய் இவனை பார்த்துக்கோ, இவனை சொல்லிக்கொடு என்று சொல்லி தான் நெசி வாங்கிடுவாங்க. இப்படி தான் எல்லா இதுலேயுமே இருக்கும். அப்படி கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது கொஞ்சம்தான் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டுக்கிறது, அதிலே நாம் உண்மையாக இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வாராம். வேதத்தில் நாம் பார்க்குறோம், மத்திய 25வது அதிகாரத்தில் அங்கே சொல்லும்போது கர்த்தர் அங்கே சொல்கிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், ஆகவே நீ உன்னை அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைக்கிறேங்கிறார். கொஞ்சத்திலே நீ உண்மையாக இரு, அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேங்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கொஞ்சத்திலே எப்படி இருக்கிறோமோ, பெரிய பொறுப்பில் போய் விட்டாலும் அல்லது பெரிய வருமானத்தை உள்ள வேலையில் போய் விட்டாலும் அப்படித்தான் இருப்போம். ஆகவே நான் சின்ன சின்ன காரியங்கள், சிறிய பொறுப்புகள் இவைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலே உண்மையாக இருக்கணும். பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அல்லது பெரிய ஒரு வேலை கிடைத்த பிறகு அல்லது அதிக வருமானம் கிடைத்த பிறகு அல்லது அதிகமான பொறுப்புகளில் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே கொஞ்சத்தில் இருக்கும்போதும் நாம் இருக்க வேண்டுமா. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார், அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார். உண்மையுள்ள மனிதர்கள் உலகத்தில் குறைவாக இருக்கிறார்கள். சாலமோன் ஞானி அந்த காலத்தில் அவரை கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பில் ஒன்று, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரச்சித்தப்படுத்துவார்கள், உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று நீதிமொழிகளில் சொல்லி எழுதியிருக்கிறது. உண்மையுள்ள மனிதர்கள், மனுபுத்திரில் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். விளையாட்டுக்கு பொய் சொல்கிறேன் என்கிற பேரில் பொய், ஜோக்குக்காக பொய் சொல்கிறேங்கிற பேரில் பொய், நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தான் தேவன் அதிகமான பொறுப்புகளை கொடுக்க முடியும், உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். பொய்யனை நம்பி யாருமே எந்த ஒரு இதையும் தரமாட்டாங்க. ஆகவே உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போமாக. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் அங்கே விதமாக வாசிக்கிறோம், ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என்று பவுல் அங்கே எழுதுகிறார். உண்மை உள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என்று அங்கே சொல்கிறார். அப்போ உண்மை உள்ளவனாக இருக்கணும்னா என்ன தேவையா, கர்த்தருடைய இரக்கம் தேவை. ஏன் என்று சொன்னால், பொய் சொல்லும்படியாக அல்லது உண்மைக்கு புறமான காரியங்களை செய்யும்படியாக கூட வேலை பார்க்கிறவர்களோ அல்லது மேலதிகாரிகளோ அல்லது பல சூழ்நிலைகளோ நெருக்கலாம். அப்படி நெருக்கும்போது பொய் சொல்வதற்கோ அல்லது பொய்யான காரியங்களை செய்வதற்கோ சோதிக்கப்படலாம். அப்படி சோதிக்கப்படும் போது அதில்
அதிலிருந்து தப்புவதற்கு தேவனுடைய இரக்கம் வேணும். எனக்கு தெரியும் என்று சொல்லி போனால் முடிஞ்சு தேவனுடைய இரக்கம் போயிடும். தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவரே இந்த சோதனை எனக்கு இருக்கிறது, ஆண்டவரே பொய் சொல்ல முடியாத ஒரு சோதனை எனக்கு இருக்குது, ஆண்டவரே அந்த சோதனையில் நான் பொய் சொல்லிவிடாதபடி நீ காத்துக்கொள்ளும், பொய் சொல்ல முடியாத அந்த சோதனைக்கு நீ விளக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த சோதனையில் தப்பித்து கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குவார். பரமண்டலில் ஜெபம், இயேசு கற்பித்த ஜெபம் என்று சொல்லப்படுகிற இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்தில், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக இயேசு சொன்னார். அப்படியானால் பொய் சொல்லும்படியாக அல்லது உண்மைக்கு புறம்பான காரியங்களை எழுதுவதற்கோ அல்லது செய்வதற்கோ சோதிக்கப்படலாம். பாவம் நிறைந்த உலகம், உண்மையற்ற காரியங்கள் நிறைந்திருக்கிற உலகம், எல்லாரும் போய் சொல்லும்போது நீ மட்டும் உண்மையாக இருந்து என்ன இனி அவங்க என்று சொல்லி சோதிக்கப்படலாம். அப்பொழுது சிறிய ஜபம் மனதுக்குள்ளே, நெகேமியா என்ற மனிதன் ராஜா கேட்குறார், என்னப்பா துக்கமாக இருக்க முகம் ஒரு மாதிரியாக இருக்கு என்ன அப்படி. அந்த ராஜா கேட்குற அந்த கேள்விக்கு உன் பதில் சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிவிட்டானா பாருங்க. ராஜா கேள்வி கேட்குறாரு, என்னப்பா துக்கமாக இருக்க என்று, இல்லை ராஜா அதுக்கு காரணத்தை சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிவிட்டான் பாருங்க. அப்படி கூட என்ன செய்யலாம், சோதனை வரும்போது ஜெபிக்கணும், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக ஜெபிக்கணும். தேவனுடைய இரக்கத்தை பெற்று வாழும்போது தான் உண்மையாக வாழ முடியும். உண்மையாக வாழ்வது கஷ்டம்னு சொல்கிறாங்க, உண்மை பேசினா பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை பேசினார்த்தம் பிழைக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். உண்மையில் மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவானா. அங்கே நாம் நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி வேறு எந்த இடத்துலையும் இப்படி ஒரு கேரண்டி கொடுக்கப்படவில்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவருடைய ஆசீர்வாதங்கள், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அப்படி ஆசீர்வாதமாக வைக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். நம்ம மேலே ஆசீர்வாதத்தை அவர் தர்றதுக்காகத்தான், உன் மேலே வர்ற சாபம் ஏ மேலே வரட்டும் என்று யாக்கோபை பார்த்தவனுடைய தாய் சொல்றான், நீ எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் மகனே, நீ தகப்பணத்தில் எப்படியாவது நீ ஆசீர்வாதத்தை வாங்கணும். அவர் சபிச்சுட்டா என்ன செய்யறதுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, உண்மையில் வரும் சாபம் என் மேலே வரட்டும், நீ எப்படியாவது போய் ஆசீர்வாதத்தை வாங்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று துடித்தது போல தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட, நாம் பிதாவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக உண்மையில் வரும் சாபம் என் மேலே வரட்டும் என்று சிலுவையில் போய் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாருங்க. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்போ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா, உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். பொய்யனுக்கு கொடுக்க மாட்டார், பொய் சொல்றவனுக்கு தரமாட்டார். உங்க பிள்ளை வந்து உங்க இடத்துல பொய் சொல்லி பணம் கட்டா தருவீங்களா, தரமாட்டீங்க, நல்லாவே தெரியுது. அப்போ தேவனாய் கர்த்தர் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார், மனதில் தோன்றும் விருப்பங்களை அறிந்திருக்கிறார், மேட்டிமைகளை அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகவே உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வார்த்தையில் நாம் ஃபிட்டாக வேண்டும். நான் உண்மையில் மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்களே,
எனக்கு கொடுங்க என்று கேட்கணும். அது எப்படிங்க முடியும்? எவ்வளவு பொய் சொல்லியிருக்கு என்று சொல்லி சொல்லலாம். அந்த பொய்யை களைந்து விடுவதற்கு நம்மளால் முடியாது. ஆனால் அந்த பொய்யை களைந்து ஓடுவதற்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை தாழ்த்தி அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க ஆண்டவரே, என் மேலே எவ்வளவு பாவ கரைகள் இருக்குது, என்னை கழுவிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை சுத்தமாக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எபேசியர் 4:25 விதமாக சொல்கிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கடன். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேசக்கடவன். இது எனக்கு வேண்டாம் என்று நாம் களைந்து போட வேண்டும். அழுக்கு சட்டையை கலட்டி போடுறோம், கலட்டி போட்டுட்டு புது சட்டையை மாட்டுறோம், அழுக்கை கலட்டி போட்டுட்டு நல்ல வஸ்திரத்தை உடுத்துக்கிறோம். இதுபோல் பொய்யை நாம் களைந்து போட வேண்டும். நம்மில் இருக்கிற பொய்யை களைந்து போட்டால்தான் நாம் மெய்யை பேச முடியும். இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தவறா, வேற யாருமே பொய் சொல்றது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களே பொய் சொல்றது இல்லையா? பொய் சொன்னா கிறிஸ்தவன் இல்லைங்கிறே வேதத்தில் இருக்கு. ஏன்னா கடைசியில் வெளிப்படுத்தல் 1:21 வாசிக்கும் போது பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமேற கடலில் தள்ளப்படுவார்கள் சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? வேத வசனம் சொல்கிறது. அதனால் நம்மிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி நாம் நம்மை நாமே சோதித்து அறிந்து ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னித்து பொய் பேசுகிறவர்களா அல்ல, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஆனாலும் சரி பேசுகிறதில் ஆனாலும் சரி உண்மையை பேச ஆண்டவர் உதவி செய்வார். இது இருக்கட்டும்னு சொல்லி எதெல்லாம் நாம் அனுமதிக்கிறோமோ அவைகள் வாழ்வை விட்டு போகாதுங்க. எதெல்லாம் நம்மகிட்ட இருக்கட்டும்னு நம்ம விடுறோமோ அது போகவே போகாது. எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறோமோ அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு, களைந்து போடுகிறார், பொய்யை களைந்து போட சொல்கிறார். பொய்யை விரும்பி சொல்லுகிறது இல்லை. ஆனால் அது ஏன் பொய் வருது அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் பல இடங்களிலே பொய்யின் ஆவி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1 Kings 22:23 1 Samuel 18:21-22 இதெல்லாம் வந்து பொய்யின் ஆவி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பொய்யை சொல்ல வைக்கிற ஆவிகள் உலகத்தில் என்ன செய்தான், உலாவிக்கிட்டு இருக்கான். அப்போ பொய் சொல்கிறேன் யார் பொய் சொல்வா அப்படின்னு பார்த்துட்டே இருந்து என்ன செய்தது, டவக்கன் உள்ளே போயிருது. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே பொய். அப்படின்னா எப்படிங்க அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? வெளிப்படுத்தல் 21:8 பேசியிருக்கிறபடி அந்த பொய்யருக்கு கிடைக்கிற அந்த பங்குலெல்லாம் போய் கடைசியில் போய் விட்டுரும். அதனால தான் மனம் திரும்ப வேண்டும். பொய் பேசாமல் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோமா? அவயவம்னா ஒருவருக்கொருவர் நம்ம வந்து உறுப்பு, ஒரு ஒரு உடலில் பல உறுப்புகள் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து ஒரு உடல். அதுபோல் ஒருவருக்கொருவர் என்னமா இருக்கிறோமா, உறுப்பாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். ஆகவே இன்னொரு அவயவத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதான வார்த்தைகளையோ செயல்களையோ செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பிறருடைய காரியங்களில் உண்மையாக இருக்கும்போது நமக்கு சொந்தமாய் தேவன் கொடுப்பார். மனிதர்கள் வழியாக தேவன் கொடுக்கலாம், தேவன் நம்முடைய பிரயாசங்கள் வழியாக கொடுக்கலாம். கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறார் என்று பார்க்குறோம். பிறரிடத்தில் பேசுகிற காரியத்தில் கூட நாம் உண்மையாக இருக்கணும். நாம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மை புசிப்பான் என்று வேதம் சொல்கிறது. நாம்
பிழைப்பதற்கு, வேலை செய்வதற்கு கைகளையும், நாம் பேசுவதற்கு வாயையும் ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்துகிறார். வாயின் பலனால் நன்மை புசிக்கிறோம், கையின் பிரயாசத்தினால் நாம் ஆகாரம் புசிக்கிறோம். இந்த ரெண்டுமே உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. உங்களுக்கு இதோடு கூட இந்த நேரம் முடிகிறதுனால முடிக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தானியேல் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தானாம். என்னாகமும் 12:7 எபிரேயர் 3:5 அவிதமாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தானியேல் என்ற மனிதன் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகவே அவன் எந்த ஒரு விதத்திலும் அதிகாரிகள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையுள்ளவனாக இருந்தான். தானியேல் 6:4 அவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல காயு என்ற மனுஷன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவன் 3:1-5 அவனை பற்றி எழுதியிருக்கிறது. இவைகளை விளக்கமாக பேசுவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. இந்த மனிதர்களெல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட உண்மையுள்ளவர்களாக இருந்த போதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் உண்மையாக இருங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய வேதம் சொல்கிறதப்பா, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே, தங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். பொய்யை களைந்து உண்மை பேசும் கிருபையை தாரும். ஆண்டவரே, பொய் பேசுனதுனால எத்தனையோ நன்மைகள் விலகி போயிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, தயவாய் இந்த பாவங்களை மன்னிப்பீராக. பொய் பேசுகிற பாவங்களை மன்னிப்பீராக. பொய் பேசும்போது எத்தனை பேர் ஏமாற்றம் அடைகிறார்கள். ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஆசீர்வதித்தால் செல்வார்கள், சபித்து செல்வார்களே. அதை உணர்ந்து மனந்திரும்ப உதவி செய்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையாக இருக்கிறதற்குரிய கிருபையை, இரக்கத்தை தேவன் தருவீராக. இந்த ஜெபத்தை கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறிருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆர் அட்ரஸ், பிரதர் பி சாம்வேல், பிரேயர் கிளவுட் மினிஸ்ட்ரீஸ், ஊரைக்கொண்டு, விருதுநகர், 626-003, தமிழ்நாடு, சவுத் இந்தியா.